வெல்கம் டு சென்டாக் சேனல். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில், சம் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நார்மலான கான்வர்சேஷனில் கேஷுவல் சென்டென்சஸ் அப்புறம் குவஸ்டின்ஸ் இதெல்லாம் பேசுவோம். ஸோ இங்கிலீஷில் கேஷுவல் சென்டென்சஸ் பேசுகிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், இல்லை வேறு வேறு குவஸ்டின்ஸ் வேறு வேறு விதத்தில் கேட்போம். ஸோ அந்த மாதிரியான குவஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயின் கோர்ஸ், அதாவது மெயின் சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ், சிப்ஸ் ஐட்டம்ஸ், சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுக்கு ஸ்டார்டர் அப்படின்னு பேர். அது வந்து மெயின் சாப்பாடுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு பேசிகிட்டே சாப்பிடுவோம். ஸோ வாட் டு யூ ரெக்கமெண்ட் ஃபார் எ ஸ்டார்டர்? ஸோ ஸ்டார்டர் என்ன வேணும் உங்களுக்கு? வாட் டு யூ ரெக்கமெண்ட் ஃபார் எ ஸ்டார்டர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டார்டர்? உங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்டர் என்ன, என்ன வாங்கிக்கலாம்? வாட் அபவுட் த ஸ்டார்டர்? விதவிதமாக கேட்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்கலாம். பிகாஸ் ஒரே மாதிரி குவஸ்டின்ஸ் நம்ம கேட்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னே கேட்டுகிட்டே இருக்க முடியாது. வாட் இஸ் ஹிஸ் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், அந்த மாதிரி ஒரே மாதிரி குவஸ்டின்ஸ் நம்ம கேட்க முடியாது. நம்ம நார்மலாக பேசுகிறப்ப ஒரே டைப்பில் கேட்க முடியாது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத, மே ஐ நோ யுவர் நேம், யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும். ஸோ இந்த ஸ்டார்டர் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கிற நவுன், தட் இஸ் ஸ்டார்டர் அப்படிங்கிற வேர்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய குவஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வாட் வுட் யூ லைக் டு ஹாவ் ஃபார் அ ஸ்டார்டர்? உங்களுக்கு ஸ்டார்டராக என்ன வேணும்? ஷால் வி ஆர்டர் அ சூப் ஃபார் அ ஸ்டார்டர்? ஸ்டார்டருக்கு சூப் ஆர்டர் பண்ணலாமா? ஸோ தீஸ் டைப் questions. இப்போ அந்த questions இல்லாமல் நார்மல் சென்டென்சஸ், வி ஆர்டர் அ சூப் ஃபார் அ ஸ்டார்டர், நம்ம சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டருக்கு. லெட் மீ ஆர்டர் அ பிரெட் ரோஸ்ட் ஃபார் அ ஸ்டார்டர், நான் பிரெட் ரோஸ்ட் ஆர்டர் பண்ண போகிறேன் ஸ்டார்டருக்கு. ஐ வாண்ட் ஸ்லைஸ்டு வெஜிடபிள் ஃபார் அ ஸ்டார்டர், எனக்கு ஸ்லைஸ்டு வெஜிடபிள் ஸ்டார்டர் வேணும். இது இண்டிவிஜுவலாகவோ இல்லை குரூப்பாகவோ டிசைட் பண்ணப்பட்டதை சொல்கிறது. அந்த பியரர் ஆர் சர்வர் அவங்ககிட்ட கேட்குற questions. Could you bring me a lemon slice? ஒரு lemon slice எனக்கு கொண்டு வர முடியுமா? Can I have some salt? எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுக்க முடியுமா? Shall we have one more plate? ஒன் மோர் பிளேட்டு வாங்கிக்கலாமா நம்ம? Shall we have? ஓ, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க servers or bearers. Get me your menu please. உங்களுடைய மெனு கொடுங்க. Shall I have a price list? உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், அதனுடைய ப்ரைஸையும் பார்க்கணும். ஷால் ஐ ஹாவ் அ ப்ரைஸ் லிஸ்ட்? ப்ரைஸ் லிஸ்ட் கொடுக்க முடியுமா? குட் யூ பேக் தீஸ் ஐட்டம்ஸ்? நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம், எங்களால் சாப்பிட முடியல. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணிடுங்க. குட் யூ பேக் தீஸ் ஐட்டம்ஸ்? த ஃபுட் இஸ் ஸ்பைசி, ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது இந்த ஃபுட்டு. திஸ் ஒன் இஸ் வெரி டேஸ்டி, இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கு. திஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபுட்டை குறிக்குது. இட் இஸ் எம்மி, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வாட் அ டேஸ்ட், இது எக்ஸ்க்ளமேட்ரி. வாட் அ டேஸ்ட், என்ன டேஸ்ட் இது. தட்ஸ் நைஸ், ஆர்டினரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த சென்டென்சஸ். இப்போ கொஞ்சம் நெகட்டிவ், த குவான்டிட்டி இஸ் நாட் இனஃப், இந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப இனஃப் கிடையாது, போதுமான அளவு இல்லை. இந்த சாப்பாடு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. த ஃபுட், திஸ் ஃபுட் இஸ் நாட் ஒர்த்தி. This one tastes worst. இந்த ஃபுட்டு வந்து ஒஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. இட் டசன்ட் ஸ்மெல் நைஸ், இது நல்லாவே இல்லை. ஸ்மெல் அப்படிங்கிறது வாசனையை மட்டும் குறிக்காது, டேஸ்ட்டையும் குறிக்கும். இட் டசன்ட் ஸ்மெல் நைஸ் மீன்ஸ் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. இட்ஸ் டூ சால்ட்டி, ரொம்ப உப்பாக இருக்குது இந்த ஃபுட்டு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ, யூ ஹாவ் நாட் சர்வ்டு மை ஆர்டர்ஸ், எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, நீங்கள் இன்னும் எனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கல, நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸை கொண்டு வரல. அதே விஷயத்தை வேறு மாதிரி சொல்லலாம், யூ ஆர் டேக்கிங் டூ லாங் டு சர்வ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஆல்ரெடி லேட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி, யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ், நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், அதை ரொம்ப சோதிக்கிறீங்க, பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஐ எம் சாரி யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். ஸோ இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது, அதில் சும்மா சாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். இதை உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ
Thanks for watching. Thanks for your valuable comments.